சார் உங்க ஆர்டர் சார். சார் 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 ஒரு நிமிஷம், நம்ம கடையில் கேம் ஒன்று போயிட்டு இருக்கு, அடுத்த ஹாஃப் அன் அவருக்கு இந்த குலோப் ஜாம் நீங்கள் சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்களே ஒரு குலோப் ஜாம் தருவோம் சார். கண்ணா ரெண்டு லட்டு திங்க சார். குலோப் ஜாம் வேற நல்லா இருக்கு, ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணால் ஒன்று ஒரு குலோப் ஜாம் கிடைக்கும், ஆனால் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியுது. டிலே கிராட்டிஃபிகேஷன். கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மன நிறைவுன்னு அர்த்தம். இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் அந்த கஸ்டமர் கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கும், இந்த குலோப் ஜாம் நீங்கள் உடனே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடையாது, இதுவே ஹாஃப் அன் அவர் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குலோப் ஜாம் தருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் அவரால் அந்த டெம்டேஷன் தாங்க முடியாமல் அந்த குலோப் ஜாமை சாப்பிட்ருப்பார். இந்த டிலே கிராட்டிஃபிகேஷன் பற்றி ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த பேராசிரியர் வால்டர் மிச்சேல் அப்படின்றவர் மார்ஷ்மிலோ டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நர்சரி ஸ்கூல் குழந்தைகள்லாம் ஒரு ரூமில் போயிட்டுறாங்க, அந்த ரூமில் சுற்றி கேமரா வச்சுறாங்க, அப்படி சுற்றி கேமரா வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு மேசையும் வச்சுறாங்க, அந்த மேட்ச்சில் ஒரு பவுல் ஒன்று வச்சுட்டு அதில் மார்ஷ்மிலோ அதாவது வந்து ஒரு ஸ்வீட், அந்த ஸ்வீட்டை அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஸ்வீட்டை நீங்கள் இப்பே சாப்பிட்றதால சாப்பிட்டலாம், அப்படி இல்லை ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் வருவேன், அது வரைக்கும் அந்த ஸ்வீட்டை யாரெல்லாம் சாப்பிடாமல் வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு 2 ஸ்வீட்டாக நான் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த டீச்சரும் போயிறாங்க, அந்த குழந்தைங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்வீட்டை பார்த்து டெம்டேஷன் தாங்க முடியாமல் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றாங்க. என்னதாக இருந்தாலும் குழந்தைங்களே அவங்களால ஆசைகளை ரொம்ப நேரம் கட்டுப்படுத்த முடியும். இன்னும் சில குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்வீட்டு சாப்பிடாமல் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்வீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அந்த ஸ்வீட்டை சாப்பிடாம இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை பார்க்காம அப்படியே கண்ணை முடிக்கிறது, கையை வச்சு கண்ணை முடிக்கிறது, பாட்டு பாடுறது, பேசுறது, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட கவனத்தெல்லாம் திசை திருப்புறாங்க. 15 நிமிஷம் கழிச்சு அந்த டீச்சரும் மறுபடியும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது ஒரு சில குழந்தைங்களாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க, இன்னும் சில குழந்தைங்களாம் அந்த ஸ்வீட்டை சாப்பிடாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த டீச்சர் வந்து பார்க்கும்போது ஸ்வீட் சாப்பிடாமல் இருந்த அந்த குழந்தைங்களுக்குலாம் இன்னொரு ஸ்வீட்டும் கொடுத்துறாங்க. இப்போ இந்த ஆராய்ச்சி கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்ட குழந்தைங்களை ஒரு பக்கமும் ஸ்வீட் சாப்பிடாமல் வெயிட் பண்ணி ரெண்டாவது ஸ்வீட் சாப்பிட்ட அந்த குழந்தைங்களையும் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்வீட் சாப்பிட்ட அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தைங்க வந்து சுமாராக படிக்கிறதாகவும் அவங்க வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வேலை கிடச்சி அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் ட்ரிங்கிங் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அடிக்டான ஒரு குழந்தைங்களாகவும் இருக்காங்களாம். இதுவே அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் நேரம் கழிச்சு டிலே பண்ணி சாப்பிட்ட அந்த குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தைங்கள் நல்லா படிக்கிறதாகவும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆன மாதிரியும் இந்த மாதிரி அடிக்டிவான அந்த ஆல்கஹால் ட்ரிங்கிங் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாத ஒரு குழந்தைங்களாகவும் இருக்காங்களாம். ஸோ இந்த குழந்தைங்கிட்டலாம் டிலே கிராட்டிஃபிகேஷன் அப்படின்ற பண்பு இருக்கிறது மூலமாக இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து அன்ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, இனிமேட்டி ஜங்க் ஃபுட்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஜிம்முக்கு போகிறோம், டயட் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜிம்மில் போய் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவோம், கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் அப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு எதனா ரிசல்ட் வந்ததுன்னு பார்க்கும்போது எந்த ரிசல்ட்டும் இருக்காது. ஸோ நம்ம உடனே என்ன பண்ணணும்னா வந்து எதுவுமே ரிசல்ட் எதுவுமே கிடைக்கலப்பா, நம்ம எதுக்கு டயட்லாம் ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு மறுபடியும் கண்ட மெனிக்கு நம்ம பாட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சோம். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபுட்டுன்றது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது வந்து இப்போ ஃபுட்டை சாப்பிடும்போது அதோட சுவை நமக்கு உடனடியாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ரிவார்ட்ஸை தான் பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க. இந்த ஜிம் ஒர்க் அவுட்ன்றது டிலேட் கிராட்டிஃபிகேஷன் மாதிரி, அதாவது அதுக்கான ரிவார்டு கிடைக்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும், ஆனால் அதோட ரிவார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த டிலே கிராட்டிஃபிகேஷன் பண்புகள்லாம் நமக்குள்ளே எப்படி வளர்க்குறது? இப்போ பெற்றோர்கள்லாம் கூட அவங்களோட குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அப்படி ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு பாக்கெட் மணியாக காசுலாம் கொடுப்பாங்க, அந்த காசை செலவு பண்ண விடாமல் அந்த காசை எப்படி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லித்தரணும். அப்படி சேவிங்ஸ் பண்ண காசை வச்சு அவங்களுக்கு ரொம்ப நாளாக எதனா பொருள் வாங்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுதுட்டுருப்பாங்க, அந்த பொருளை வாங்கி கொடுக்கணும். அப்படி காத்திருந்து அந்த காசை சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கும் போது கிடைக்கிற ஹாப்பினஸ் பற்றி அவங்களுக்கு தெரியும். இதன் மூலிமா இந்த டிலே கிராட்டிஃபிகேஷன் பண்புகளை அவங்க சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டே வருவாங்க. இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், ஏன்ப்பா எந்த ஒரு வேலை செய்யணாலும் உடனடியாக செஞ்சிடணும், காலம் தாழ்த்தாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்னன்னா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. இதுக்கு திருக்குறளில் ஒரு அற்புதமான குரலே இருக்குது, தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும். என்ன பொருள்னா வந்து காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய விஷயங்களை காலம் தாழ்த்தி தான் செய்யணும், காலம் தாழ்த்தாமல் செய்யக்கூடிய விஷயங்களை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களோட ஆசைகள்லாம் காலம் தாழ்த்தி இந்த அனாவசிய செலவுகள், கெட்ட பழங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ உங்களால் காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளோ காலம் தாழ்த்தணும். இப்போ பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னா கூட இப்போது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகப்படியான இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிலே கிராட்டிஃபிகேஷன் என்ற பண்புகளை வந்து பார்த்தோன்னா வளர்த்துக்குங்க. ஆசை தெரிஞ்சா